அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் மூன்றில் அத்தியாயங்கள் 15 மற்றும் 16. மீண்டும் வீரசேகரனுக்கு மூச்சை தெளிந்து சுயநினைவை அடைந்த போது அவன் ஒரு விசித்திரத்தை கண்டான். அவன் எதிரே விஷம புன்னகையுடன் ஜெகநாதனும் கழுகு பார்வையுடன் ஆடையூர் நாடாழ்வாரும் சில வீரர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். வீட்டின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள் என்பதற்கு அறிகுறியாக சில வீரர்களின் கைகளில் கோடரி, கடப்பாறை முதலிய கருவிகளும் காணப்பட்டன. வீரசேகரா, நான் இப்படி நடக்கும் என எதிர்பார்த்ததுதான் என்றான் விஷம புன்னகையுடன் ஜனநாதன். எதிரிகள் தப்பிவிட்டார்களா என ஆத்திரத்துடன் வீரசேகரனை கேட்டார் ஆடையூரார். அது எனக்கு தெரியாது என கலவரத்துடன் சொன்ன வீரசேகரன் அந்த வீட்டின் மேன்மாடத்தை நோக்கி திரு திருவென விழித்த வண்ணம், நான் இந்த படிக்கட்டில் ஏற முயன்ற போது யாரோ இருட்டில் என் தலையில் அடித்தது மட்டுமே நினைவில் இருக்கிறது என அந்த நிலைமையை சமாளிக்க முயன்றான். ஆடையூராரோ ஒரு கனைப்புடன், நாங்கள் கதவை உடைத்துக் கொண்டு இங்கே வரும்போது அந்த மாடத்து கிளிவிளக்கு எரிந்து கொண்டுதான் இருந்தது என்றார். நம்முடைய வீரசேகரனின் தலையில் அடித்து வீர பிரதாபம் நம் கண்ணில் படுவதற்காக எதிரிகள் அந்த விளக்கை ஏற்றி வைத்திருக்கலாமே என விஷம புன்னகையுடன் கூறிய ஜனநாதன் மெல்ல வீரசேகரனின் கண்களில் பாயும் நன்றி அறிதலை கவனித்தான். வீரசேகரா, உன் தலையில் அடித்து உன்னை மூர்ச்சிக்க செய்தது யார், வீரபாண்டியனா என கேட்டார் ஆடையூரார். வீரபாண்டியன் அடித்திருந்தால் வீரசேகரின் தலை துண்டுகளை நாம் பொறுக்கி எடுக்கத்தான் வேண்டியிருக்கும். இவன் தலையில் அடித்தது மெல்லிய மங்கை ஒருத்தியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவன் தலை ஊற்றியில் ரத்தத்திற்கு பதிலாக கண்ணீர் தான் சிந்தியிருக்கிறது. இவனை சுற்றி உடைந்த வளையல்களும் இவன் மீது மல்லிகை பூக்களும் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றன. தலையில் அடிப்படும் போது கூட வீரசேகரன் தனிப்பெரும் பாக்கியசாலிதான் ஆடையூறாரே என்றான் ஜனநாதன். எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை, இப்போது நாம் என்ன செய்வது என வீரசேகரன் உணர்ச்சி முறிபடும் குரலில் பரபரப்புடன் கேட்டான். என்ன செய்வதா, வீரபாண்டியன் இந்த வீட்டில் இருந்து தப்பி இருக்க முடியாது. அவன் படுத்துறங்கும் அறை எங்கு இருக்கிறது என கேட்டார் ஆடையூரார். மேன்மாடத்தில் ஒரு புறம் இருக்கிறது என தயக்கத்துடன் சொன்னான் வீரசேகரன். இவ்வளவு அமளி துமளிக்கிடையினும் வீரபாண்டியன் இன்னும் படுத்துறங்கிக் கொண்டிருப்பான் என்று எதிர்பார்க்கிறீர்? அவ்வளவு பெரிய கும்பகர்ணனை நம்முடைய கம்பரால் தான் கற்பனை செய்ய முடியும். அவ்வளவு கற்பனா சக்தி உமக்கும் இருப்பது ஆச்சரியம்தான் என சிரித்தான் ஜனநாதன். அவன் படுக்கையறையில் ஏதாவது ஒரு மாறு வேடத்தில் ஒடிந்து கொண்டிருப்பான் என்றுதான் நான் யூகித்தேன். அவன் இங்கிருந்து தப்பி ஓடியிருப்பான் என்றார் நீர் எதிர்பார்க்கிறீர் ஜனநாத கச்சிராயரே என்றார் ஆளையுறார். தெருக்களில் எல்லாம் நமது படை வீரர்கள் வேட்டை நாய்கள் போல காவல் புரிவார்கள் இல்லையா என வீரசேகரன் பதறிய குரலில் கேட்டான். அவனுடைய அந்த பதற்றமான உண்மையில் வீரபாண்டியன் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் சென்றிருந்தால் தெருக்களில் பிடிபடாமல் இருக்க வேண்டுமே என்கிற கவலையை குறிப்பதாக ஜனநாதன் ஒருவனுக்கே தோன்றியதே தவிர மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி தோன்றவில்லை. தெருக்கள் சந்துகள் அனைத்தையுமே என்னுடைய படை வீரர்களும் முத்திரைய நாட்களும் காவல் புரிகிறார்கள். சங்கீத வார்த்தை சொல்லாமல் ஒரு சிட்டுக்குருவி கூட எந்த தெருவின் வழியாகவும் தப்பி போக முடியாது என மமதையோடு கூறினார் ஆடையூரார். அதை கேட்டதுமே வீரசேகரின் உடம்பு நடுங்கியது. அவ்வளவு பாதுகாப்பான தெருக்களில் வீரபாண்டியன் இந்நேரம் பிடிபட்டு விட்டால் தான் துரோகத்திற்கு துணிந்து பிரயாசப்பட்டது எல்லாம் வீணாகி விடுமே. இவ்வாறு நினைத்த வீரசேகரின் முகமோ இருளடைந்தது. வீரபாண்டியன் நிச்சயம் இந்த வீட்டில்தான் எங்கோ ஒளிந்து கொண்டிருப்பான். வாசல்களையும் தெருக்களையும் நம் வீரர்கள் பத்திரமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கட்டும். நாம் ஒரு சிலர் மட்டுமே மேன்மாடத்திற்கு சென்று அங்குள்ள ஒவ்வொரு பொந்தையும் கலைத்து பார்த்து விடுவோம். வீரபாண்டியன் மேலே நம் கைகளுக்கு பிடிபடாமல் கீழே தப்பி வந்தால் கீழே இருக்கும் நமது வீரர்கள் அவனை மடக்கிக் கொள்ளட்டும் ஜனநாதரே. இப்போது நாம் எத்தனை வீரர்களை அழித்துக் கொண்டு மேன்மாடத்துக்கு போகலாம் என கேட்டார் ஆடையூரார். நானும் வீரசேகரனும் மட்டும் போதுமில்லையா வீரசேகரா என விசித்திரமாகவே புன்னகை செய்தான் ஜனநாதன். ஆமாம், நீங்கள் எல்லோருமே கீழே இருக்கலாம், நானும் ஜனநாதனும் மட்டும் மேலே போனால் போதுமானது என்றார் வீரசேகரன். இல்லை இல்லை, உங்களோடு நானும் வருகிறேன். இன்னும் சில வீரர்களையும் அழைத்துக் கொண்டு மேலே போவோம். ஒருவேளை போராட்டம் நேரிடலாம்.
படுக்கையறையில் கூட வீரபாண்டியன் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு தூங்கக்கூடியவனாம் என்றார் ஆடையூரார். இப்போது என்னிடமும் வீரசேகரிடமும் கத்திகள் இல்லை. வாழ்நிலை கண்டான் ஜனநாத கச்சிராயர் என்று பிரசித்தி பெற்ற நான் என்னுடைய வைடூரிய வாளை தவிர வேறு எந்த வாளாலும் சண்டை போடுவதில்லை. அந்த பிரசித்தி பெற்ற வாளை வீரபாண்டியனோடு சண்டை செய்வதற்காக வாங்கி கொண்டு வந்த வீரசேகரன் அதையும் இனம் தெரியாத எதிரிகளிடம் பறிப்பொடுத்து விட்டான். ஆகவே அடையூராரே, வாளெடுத்து சண்டை போடுகிற வேலையை நீர் மட்டுமே செய்யும். அவனை இந்த வீட்டில் கண்டுபிடித்து கொடுக்கும் வேலையை நாங்கள் இருவரும் செய்கிறோம் என்றான் ஜனநாதன். நமக்கு துணையாக இன்னும் பல வாளேந்திய வீரர்களையும் அழைத்துக் கொண்டு மேலே செல்வோம். முதலில் வீரபாண்டியனின் படுக்கையறைக்குள் பிரவேசித்து அதை பரிசோதிப்போம். அங்கே அவன் சரணடைந்தால் அவனுடைய தலையை நம்முடைய அத்திமலரின் யானைக்காலுக்கு காப்பாற்றி வைப்போம். அவன் நம்மை எதிர்த்து போராடுவானே ஆகில் அவன் தலையை இந்த இடத்திலேயே துண்டித்து விடுவோம் என்றார் ஆடையூரார். தலை விஷயம் பிரமாதம்தான். ஆனால் இந்நேரம் வீரபாண்டியன் இந்த வீட்டிலிருந்து தலை தப்பியிருந்தால் நம்மில் யாருடைய தலைக்கு உலை வைப்பது என கூறிய ஜனநாதன் கடைக்கண்ணால் வீரசேகரனை கவனித்தான். அப்போது வீரசேகரனுக்கு வேகம் எல்லாம் புல்லரித்தது. வீரசேகரா, இந்த வீட்டின் அமைப்பும் இங்குள்ள ஒவ்வொரு சிறு பொருளும் உனக்கு நன்றாக தெரியுமே, எங்களுக்கு சுலபமாக வழிகாட்டுவாயாக என்றான் ஜனநாதன். வீரசேகரன் வழிகாட்ட ஜனநாதனும் ஆடையூராரும் சில வீரர்களும் படிக்கட்டை தாங்கி மேல்மாடத்தை அடைந்தார்கள். வீரசேகரன் தன் கையில் ஒரு விளக்கேந்தியவனாக வழிகாட்டி செல்லும் போது அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் கலவரத்துடன் கூர்ந்து நோக்கி கொண்டே சென்றான். எங்காவது ஒரு மூலையில் இதன் பின்புறமாவது வீரபாண்டியன் பிராணாபயகரமாக நிலையில் ஒளிந்து கொண்டிருப்பானோ என்ற கவலைதான் அவனுக்கு அதிக குழப்பத்தை உண்டாக்கியது. ஊர்மிளா இந்நேரம் அந்த வீட்டின் பீதியால் எப்படி உயிரை வைத்துக் கொண்டு எங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ என்ற எண்ணம் வேறு அவனது நெஞ்சை துளைத்த வண்ணமாக இருந்தது. மேம்பாடத்தை அடைந்ததும் வீரசேகரின் கால்கள் பசையால் ஒட்டி கொண்டவை போல ஒரு கணம் தயங்கி நின்றன. ஊர்மிளாவின் படுக்கையறை இருந்த திசை பக்கம் கடைக்கண்ணால் கவனிப்பதற்கு கூட அவன் கதி கலங்கினான். அவன் வேறு பக்கம் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு ஒரு அறையின் முன் வந்து நின்றான். மூடியிருந்த அந்த கதவை சுட்டி காண்பித்து, இதுதான் சுந்தர ஜோதிடர் என்கிற ஒருவர் வழக்கமாக படுத்து உறங்கும் மறை. அந்த ஜோதிடர்தான் வீரபாண்டியனாக இருக்கக்கூடும் என வீரசேகரன் மூச்சை பிடித்துக் கொண்டு ஈனஸ்வரத்தில் சொன்னான். கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. அந்த சதிகாரன் உட்புறம் கதவை தாளிட்டுக் கொண்டு உள்ளேதான் பதுங்கி இருப்பான். கதவை உடைத்து உள்ளே பிரவேசிப்போம். சீக்கிரம் கதவை உடைத்து திறவுங்கள் என ஆணையூரார் தமது வீரர்களுக்கு உத்தரவிட்டார். கதவு உடைபட்டு கீழே விழுந்த சமயம் வீரசேகரனுக்கு ஒரு கணம் உயிரே போய்விடும் போல் இருந்தது. வீரபாண்டியா, எங்களிடம் சரணடைந்து விடு, இல்லை என்றால் பிணமாகி விடுவாய் என ஆடையூரார் வாளை ஓங்கிய வண்ணம் அறையில் குவிந்திருக்கும் இருட்டை நோக்கி கர்ஜித்தார். ஆனால் உள்ளிருந்து ஒருவித பதிலும் இல்லை. கையில் விளக்குடன் உள்ளே நுழைந்து வீரசேகரன் பரிசோதித்த போது அந்த அறைக்குள் ஒரு பிராணியையும் காணவில்லை. ஆனால் அந்த அறையின் ஒரு புறம் இருந்த வேறு ஒரு சிறு கதவு மற்ற பரிசோதகர்களின் கண்களை உறுத்தியது. உட்புறம் தாளிடப்பட்டுள்ள அந்த கதவையும் உடைத்துக் கொண்டு போனால் அது பூஜை அறைக்குள் கொண்டு போய் விடும் என்பது வீரசேகரனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் கலவரத்தோடு தயங்கி தயங்கி அந்த பூஜை அறைக்குள் சென்று பார்த்தான். அந்த பூஜை அறையில் உள்ள சிறு சிறு சாமான்களை ஆடையூரார் உருட்டி பார்த்தும் கூட அவரது வாளுக்கு வீரபாண்டியனின் தலை அகப்படவே இல்லை. ஆனால் அந்த பூஜை அறையின் ஒரு புறம் இருந்த ஒரு சிறு கதவு அவருடைய கழுகு கண்களுக்கு அகப்பட்டு விட்டது. அந்த கதவும் உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. அதையும் உடைத்துக் கொண்டு உள்ளே போனால் ஊர்மிளாவின் படுக்கையறைதான் மிதிக்க நேரும் என வீரசேகரனுக்கு தெரியும். அந்த சமயம் வீரசேகரனுக்கு சர்வாங்கமும் நெருப்பில் எரிவதை போல் கொதித்தது. அந்த பூஜை அறையிலும் வீரபாண்டியன் தட்டுப்படவே இல்லை. அவன் தப்பிதான் போயிருக்க வேண்டும் என கிரீச்சிட்டான் வீரசேகரன். இல்லை, தப்பியிருக்க முடியாது. அந்த சிறு கதவு தாளிடப்பட்டிருக்கிறது. அதையும் உடைத்து பார்த்து அடுத்த அறையையும் பரிசோதித்து விடுவோம் என்றார் ஆடையூரார். அது குளமங்கை ஒருத்தியின் படுக்கையறை, நம் கண்ணியக் குறைவாக நடந்து கொள்ளக் கூடாது என்றார் பரிதாபமான குரலில் வீரசேகரன்.
ஓ, பெண்மணிகளை கௌரவிப்பதில் நமது சோழர்கள் எப்போதுமே கைதேர்ந்தவர்கள். எதிர்த்தரப்பு பெண்களை தூக்கி கொண்டு போய் சிறை வைக்க நேர்ந்தாலும் கூட அதிலும் ஒரு கண்ணியத்தையும் மாபெரும் லட்சியத்தையும் தான் சித்தரித்து காட்டுவோம். உதாரணமாக, ராஜராஜ சோழரின் திக்விஜயத்தின் போது நமது சோழியப்படை வீரர்கள் எதிரி நாட்டு பெண்கள் பலரை தூக்கி வந்து விட்டார்கள். உடனே சோழ மன்னர் அவர்களை எல்லாம் கௌரவமாக தஞ்சை கோவிலுக்கு தேவதாசிகளாக சிலாசாசனம் செய்து வைத்து விட்டார் என்றான் ஜனநாதன். படுக்கையறையில் உறங்கும் ஒரு பெண்ணிற்கு எந்த விதத்தில் அபூர்வம் நேரிடுவதையும் நான் அனுமதிக்க முடியாது என வீறிட்டான் வீரசேகரன். அந்த அறையில்தான் வீரபாண்டியன் ஒளிந்து கொண்டிருப்பான். அந்த படுக்கையறையை இப்போதே நாம் பரிசோதித்துதான் ஆக வேண்டும் என்றார் ஆடையூரார். அங்கு வீரபாண்டியன் ஒளிந்திருந்தால் அவனை சிறைப்பிடிப்போம். பிறகு அங்குள்ள பெண்ணை நமது வீரசேகரன் எப்படி கௌரவமாக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படியே நடத்துவோம் என்றான் ஜனநாதன். அந்த பெண்ணையும் நாம் சிறைப்பிடிக்கத்தான் வேண்டும். வீரபாண்டியன் ஒளிந்து கொள்வதற்கு இடம் கொடுத்து அவனுடைய திட்டங்களுக்கெல்லாம் துணை புரியும் சதிகாரி அவள். அவளையும் நீ சிறைப்பிடிக்கத்தான் வேண்டும் ஜனநாதரே என்றார் ஆளையூரார். வீரப்பிரசித்தி பெற்ற ஜனநாத கச்சிராயன் கேவலம் பெண்களை சிறைப்பிடிப்பதில்லை. அந்த விஷயத்தில் கைதேர்ந்தவன் நமது வீரசேகரன் தான். அவனுக்கே அந்த கைங்கரியத்தை செய்யும் பொறுப்பை கொடுப்போம் என்றான் ஜனநாதன். இதற்கிடையில் அந்த சிறு கதவு உடைக்கப்பட்டு ஊர்மிளாவின் படுக்கையறையின் ஒரு பகுதி வீரசேகரின் கண்களில் தென்பட்டது. அப்போது அவனது முகம் வியர்த்து கொட்டியது. அந்த அறையின் மாடத்தை கிளிவிளக்கு அணையும் தருவாயில் லேசாக எரிந்து கொண்டிருந்தது. ஒருபுறம் படுக்கையை மறைப்பதாக கொசுவலை ஒன்று மூடிக்கொண்டிருந்தது. அந்த கொசுவலைக்குள்ளோ பஞ்சனை கட்டிலின் அடியிலோ வீரபாண்டியன் ஒளிந்து கொண்டிருப்பான் என்ற சந்தேகம் அனைவருக்கும் உண்டாயிற்று. வீரபாண்டியா, அந்த படுக்கையை விட்டு வெளியே வா, இல்லையெனில் சரமாரியாக அம்புகளும் ஈட்டிகளும் அந்த படுக்கையை சல்லடை கண்களாக்கிவிடும் என முழக்கமிட்டார் ஆடையூரார். வீரசேகரன் சட்டென துள்ளி, சற்று பொறுங்கள், கொசுவலையை நீக்கி கட்டிலையும் கட்டிலுக்கு அடியிலும் நான் பரிசோதித்து பார்க்கிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக சென்று அந்த கொசுவலையின் முன் தயங்கி தயங்கி நின்று பிறகு கண்ணை மூடிக்கொண்டு அதை அகற்றினான். அவன் கைகளுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. மெல்ல வீரசேகரன் தன் கண்களை திறந்து எதிரே பார்த்தான். கட்டிலிலோ கட்டிலுக்கு அடியிலோ ஒருவரையும் காணோம். ஊர்மிளாவும் இல்லை, வீரபாண்டியனும் இல்லை. இங்கு ஒருவரையும் காணோம் என வீரசேகரன் தன்னை மறந்த உற்சாகத்துடன் கத்தினான். ஜனநாதனோ அந்த அறையில் உள்ள பெட்டிகள், ஜாமான் கிடங்குகள் மற்றும் மனிதர்கள் எவரும் மறைந்து கொண்டிருக்க முடியாத பொருட்கள் எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்த்துவிட்டு தன் பங்கிற்குரிய கடமையையும் செய்துவிட்டதாக திருப்தியடைந்தான். இங்கு இல்லை என்றால் அவர்கள் வேறு எங்குதான் ஒளிந்து கொண்டிருப்பார்கள் என ஆத்திரமுற்ற ஆடையூரார் வேகமாக வீரசேகரன் முதலானவர்களோடு அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையையும் ஒவ்வொரு மறைவிடத்தையும் இரும்பு கிடங்கையும் கூட நுணுக்கமாக பரிசோதித்து பார்த்துவிட்டு ஒருவரையும் காணவில்லையே என குழம்பினார். அப்படியானால் அவள் எங்கிருப்பாள் என வீரசேகரன் தன்னை எறியாமல் மெல்ல முனகினான். அதை கவனித்த ஜனநாதன் விஷமமாக வீரசேகரனின் முகத்தை கூர்ந்து நோக்கினான். அவனோ தலை குனிந்து கொண்டான். வீரசேகரா, இந்த வீட்டின் கொள்ளைப்புற கதவு உட்புறமாக தாளிட்டபடியே இருக்கிறது. தெருவாசலில் நம் வீரர்கள் காவல் புரிகிறார்கள். இரும்பு கிடங்கில் உள்ள சுரங்க துவாரத்தின் வழியாக ஈ எறும்பு கூட தப்பி போகவில்லை என்று உனது படையாட்கள் சொல்கிறார்கள். வீரபாண்டியன் எப்படி இந்த வீட்டிலிருந்து தப்பி இருக்க முடியும் என வியப்புற்ற ஆடையூர் நாடாழ்வார். இரும்பு கிடங்கை இன்னும் நன்றாக சோதித்து பார்த்து விட்டு வருவோம் என சொல்லிவிட்டு வீரர்களுடன் கிளம்பினார். ஊர்மிளாவின் படுக்கையறையிலிருந்து அவர்கள் தலை மறைந்ததும் வீரசேகரன் வேகமாக ஊர்மிளாவின் பஞ்சனை அருகில் ஓடி சென்று, ஊர்மிளா, ஊர்மிளா என மெல்லிய குரலில் ரகசியமாக அழைத்த வண்ணம் பஞ்சனையை மெல்ல தூக்கி அதன் அடியில் சோதித்து பார்த்தான். அங்கும் ஊர்மிளா தட்டப்படவில்லை. உடனே வீரசேகரன் பைத்தியம் பிடித்தவன் போல அந்த வீட்டினுள் அங்கும் இங்கும் ஓடி ஒவ்வொரு சிறு மறைவிடத்தையும் பரிசோதிக்கலானான். ஊர்மிளா அந்த வீட்டிற்குள் எங்காவது மறைந்திருப்பாள் என்கிற சுவடே தட்டுப்படவில்லை. ஒருவேளை அவனுக்கு அவள் ஏதாவது ரகசியமாக குறிப்பு வைத்து விட்டு போயிருக்கிறாளா என பார்ப்பதற்காக தலையில் அடிபட்ட படிக்கட்டின் அருகே ஓடி சென்று
அந்த இடத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு துரும்பையும் ஆராயலானான். ஊர்மிளா அவனுக்கு எவ்வித குறிப்பும் வைத்து விட்டு செல்லவில்லை. வீரசேகரன் அந்த படிக்கட்டின் மீதே அயர்ந்து அமர்ந்து தன் தலையில் கை வைத்து பைத்தியக்காரனை போல நெற்றியை பிசைந்து கொண்டான். நீ எங்கிருக்கிறாய்? நீயும் போய்விட்டாயா? எல்லாவற்றையும் இழந்தேன், கடைசியில் உன்னையும் இழந்து விட்டேனா என அவன் முனகினான். அச்சமயம் அவன் பின்னால் வந்து நின்ற ஜனநாதன், வீரசேகரா பாவம், உன் நிலை சிந்தனைக்கு உரியதுதான் என அனுதாபம் துணிக்கும் குரலில் பேச்சை ஆரம்பித்து, இந்த வீட்டில் நம் கண்களுக்கு தெரியாமல் ரகசியமாக ஒளிந்து கொள்ளக்கூடிய சுரங்க அறை எதுவும் இல்லையே, உனக்கு நிச்சயமாக தெரியுமா என கேட்டான். நிச்சயமாக தெரியும். எனக்கு தெரியாத எந்த ரகசிய அறையும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. எப்படி மின்னலென மறைந்தார்கள்? எல்லாம் ஒரே மாய மந்திரமாக இருக்கிறதே என வீரசேகரன் மெல்லிய குரலில் புலம்பினான். அச்சமயம் ஆடையூர் நாடாழ்வார் தம் உதடுகளை பிதுக்கிய வண்ணமாக வீரசேகரின் படையாட்களில் சிலரையும் தம் கூடவே அழைத்துக் கொண்டு இரும்பு கிடங்கிலிருந்து திரும்பி வந்து சேர்ந்தார். திடீரென தெரு வாசல் புறம் பேரொலிகள் கேட்டன. அங்கு காவல் புரியும் ஆட்களிடம் இறைச்சல்கள் உண்டாயின. ஆயுத பாணிகளான படையாட்களில் ஒரு பகுதியினர் புலிவாயில் மீன் என்கிற சங்கீத வார்த்தையை பரிமாறிக்கொண்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வீட்டிற்குள் குவிந்தனர். அந்த ஆரவார கும்பலுக்கு தலைமை அதிகாரியாக வந்த முத்தரையனின் கொடூர முகத்தில் மிகவும் பரபரப்பு காணப்பட்டது. சதிகாரர்கள் எங்கே? வீரபாண்டியனை பிடித்து விட்டீர்களா என முத்தரையன் கேட்டான். அதே கேள்வியை உன்னிடம் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் என குறுக்கிட்ட ஜனநாதன், இந்த வீட்டையும் இரும்பு கிடங்கையும் சுற்றி வெளியே காத்திருந்த உன் படையாட்கள் ஒழுங்காக காவல் புரிந்திருந்தால் வீரபாண்டியன் உனது கையில் பிடிபட்டிருப்பான் முத்தரையா என்றான் ஜனநாதன். என்ன, வீரபாண்டியன் இப்போது இந்த வீட்டில் இல்லையா? அவனை வீட்டினால் பிடித்து விடுவதாக வீரம் பேசி வந்தீர்களே, உங்கள் கைக்கு அகப்படவே இல்லையா என வீறிட்டான் முத்தரையன். நாங்கள் நேர்வாசல் வழியாக இந்த வீட்டிற்குள் வந்தபோது வீரபாண்டியன் எந்த வழியாக ஓடினான் என்கிற சுவடு கூட எங்கள் கண்களுக்கு அகப்படவில்லை. இனிமேல் இந்த வீட்டிற்குள் வீரபாண்டியனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. ஒருவேளை வெளியே காவல் புரிந்த உன் சூராதி சூரர்களுக்கு கண்கள் பொட்டே இல்லை என்றால் நிச்சயமாக வீரபாண்டியனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கும் என சொல்லிவிட்டு ஜனநாதன் ஏளனமாக சிரித்தான். வீரபாண்டியன் இந்த வீட்டிலிருந்து தப்பி ஓடும்படி விட்டு விட்டீர்களா என முத்தரையன் ஆத்திரத்துடன் வீரசேகரனை நோக்கி கேட்டான். அதற்கு பதில் சொல்ல முடியாமல் வீரசேகரன் கலவரத்துடன் திரு திருவென விழிக்கவே ஜனநாதன் அவனுக்காக பரிந்து கொண்டு பேசுபவனை போல, இங்கே வீரபாண்டியனை நாங்கள் தரிசித்திருந்தால் அல்லவா அந்த ஈனமான காரியத்தை செய்திருக்க முடியும் என்றான். கொள்ளைப்புற கதவும் தெருக்கதவும் உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தன. அப்படி இருக்கும்போது நீங்கள் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே பிரவேசித்த சமயம் ஒரு விசித்திரத்தையும் பார்க்கவில்லையா என கேட்டான் முத்தரையன். ஓ, விசித்திரமா? இரும்பு கிடங்கின் ஒரு புகைப்போக்கி வழியாக இந்த வீட்டிற்குள் துணிச்சலாக பிரவேசித்த எங்கள் வீரசேகரன் தலையில் அடிபட்டு இதே படிக்கட்டின் அருகில் மூர்ச்சித்து கிடந்த விசித்திரத்தை தான் நாங்கள் தரிசித்தோம். சுயநினைவு இழந்து கிடந்தவனிடம் எதையும் துருவி துருவி விசாரிப்பதில் ஒரு புண்ணியமும் இல்லை என விட்டுவிட்டோம். என்னது, வீரசேகரன் இங்கே மூர்ச்சித்து கிடந்தானா? என்னால் அதை நம்ப முடியவில்லையே. வீரசேகரன் சிறிது நேரத்திற்கு முன்புதான் அதே புகைப்போக்கியின் வழியாக திரும்பி வந்து வெளியேறினான். அப்போது ஒரு நூலேணியின் உதவியுடன் தன் கூட புதிதாக ஒரு பெண்ணையும் ரகசியமாக கூட்டிக் கொண்டு வருகிறானே என நான் சந்தேகப்பட்டேன். அவன் கீழே சுவரின் அருகில் தயாராக நிறுத்தி வைத்திருந்த குதிரை மீது அந்த இருவரும் ஏறிக்கொண்டு விசித்திரமாக காற்றின பறந்து விட்டார்கள். அப்படியெனில் அந்த மாறுவேடதாரிதான் வீரபாண்டியனாக இருக்க வேண்டும். வீரசேகரின் உடுப்புகளையும் சின்னங்களையும் திருடி கொண்டு போன காரணமும் இப்போதுதான் புரிகிறது என விளக்கம் கூறிய ஜனநாதன் ஏளன புன்னகையுடன் முத்தரையனை நோக்கி, வீரபாண்டியன் ஒரு பெண்ணுடன் குதிரையில் தப்பி செல்வதை நீ மௌனமாக ரசித்துக் கொண்டிருந்தாயா? நீ ஏன் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை? நமது வீரசேகரனுக்கும் வேற்றானுக்கும் உள்ள வித்தியாசம் உனக்கு தெரியவில்லையா? அவ்வளவு தூரம் இருட்டில் உன் கண் பார்வை கோளாறு உடையதா என கேட்டான். நான் இருட்டில் சரியாக கவனிக்கவில்லை.
வீரசேகரின் முகத்தை ஏறிட்டு பார்க்க கூட எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் தானே. அதனால் முணுமுணுத்த வண்ணமே அவர்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றேனே தவிர சோழிய மாவீரனை வழிமறிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லையே என்றார் முத்தரையன். அவன் கூட ஒரு பெண்ணும் சேர்ந்து வெளிப்பட்டு வந்ததை சந்தேகித்ததாக சொன்னாயே? ஆமாம், இரும்பு கிடங்கில் உள்ள சுரங்கத்தின் வழியாக வந்த வீரசேகரின் படையாட்களில் அவளும் ஒருத்தியாகவும் ஒற்று பெண்ணாகவும் இருக்கலாம் என சந்தேகித்தேன். ஒருவேளை வீரசேகரின் மனைவியான சிவகாமியாகவும் இருக்கலாம் என மனதை சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஏனெனில் அந்த பெண் முக்காடிட்டு இருந்ததாலும் நெற்றியில் விபூதி பூச்சோடு ஜரிகை பொடி மின்னுவதாகவும் எனக்கு இருட்டிலே ஒரு பிரம்மை உண்டாயிற்று என்றார் முத்தரையன். அச்சம்மையும் போராட்டத்திற்கு சித்தமான தோற்றத்துடன் போர்க்கருவிகள் ஏந்திய பெரும் படை வீரர்களை அழைத்துக் கொண்டு வீர கோஷங்கள் எதிரொலிக்க ஒரு சோழிய அதிகாரி உள்ளே பிரவேசித்தார். வெகு தூரத்தில் இருந்து ஓடி வந்ததற்கு அடையாளமாக அவருக்கு பெருமூச்சுகள் இறைந்தன. அந்த அதிகாரியை கண்டதுமே திடுக்கிட்டு போன ஆடையூரார், மலையப்பா, நான் குறிப்பிட்டு அந்த தெருவின் காவலை புறக்கணித்துவிட்டு நீ ஏன் இங்கே நகர்ந்து வந்தாய் என அதட்டினார். உங்களிடமிருந்து ஒரு தூதன் வந்து சொன்னான். இங்கே வீட்டிற்குள் ஒரு பெரிய யுத்தம் நடப்பதாக சொன்னான். நம் ஜனநாத கட்சிராயரின் படையினர் இந்த வீட்டிற்குள் பிரவேசித்த போது வீரபாண்டியன் கட்சியினரோடு சண்டை ஏற்பட்டதாகவும் உங்களுக்கு அவசரமாக படை உதவி தேவை என்றும் அந்த தூதன் சொன்னான் என்றார் மலையப்பர் என்ற அந்த சோழிய அதிகாரி. இதென்ன மலைப்பாக இருக்கிறது, நாம் ஒரு தூதனையும் மலையப்பருக்கு அனுப்பவில்லையே, என்ன அடையூறாரே என்றான் ஜனநாதன். வழியில் செல்லும் எவனோ ஏதோ சொன்னால் அதையெல்லாம் எப்படி நம்பிக்கொண்டு நீ இங்கே வரலாம் என கேட்டார் ஆடையூர் நாடாழ்வார். அந்த ஆள் புலிலட்சினை பொறித்த ஒரு பட்டயத்தையும் காட்டினான். அதனால் அவனை ஓர் அவசர தூதன் என நம்பினேன் என்று மலையப்பர் முணுமுணுத்தார். புலிலட்சினை பொறித்த பட்டயமா? அது நம் வீரசேகர ஆழ்வாரிடமிருந்து எதிரிகள் திருடி கொண்ட அபூர்வமான சரக்குகளில் ஒன்றாகத்தான் இருக்கும் என விளக்கிய ஜனநாதன். அதை பற்றி எல்லாம் அப்புறமாக ஆராய்வோம். மலையப்பரே, தூதன் என நீர் குறிப்பிடும் கபட வேடதாரி ஒரு சோழிய அதிகாரிக்குரிய உடுப்புகளுடன் குதிரை ஒன்றின் மீது வேகமாக வந்தானா என கேட்டான். ஆம் என்றார் மலையப்பர். அவனுடன் குதிரை மீது முக்காடிட்டு அழகான பெண் ஒருத்தியும் இருந்தாளா? ஆம், இருந்தால். அப்படியானால் வீரபாண்டியனை தரிசித்த பலன் நமது முத்தரையனுக்கு மட்டுமல்ல நம் ஆடையூர் நாடாழ்வாரின் அதிகாரிக்கும் கிடைத்திருக்கிறது என்றான் ஜனநாதன். நானும் அவர்களை பார்த்தேன் என சொல்லிக் கொண்டே மலையப்பருக்கு பின்னால் வேகமாக உள்ளே பிரவேசித்த ஒரு சோழிய அதிகாரி. ஆமாம், நான் காவல் புரிந்த தெரு வழியாக அந்த குதிரை வந்தது, நான் அவர்களை தடுத்து நிறுத்தினேன் என்றார். பிடித்து விட்டீர்களா என ஆடையூரார் ஆவலுடனும் வீரசேகரன் கலவரத்துடனும் ஏக காலத்தில் கேட்டனர். இல்லை, அவர்களை சந்தேகிக்கும் எண்ணமே எனக்கு உதிக்கவில்லை. இன்று வீரசேகரன் உபயோகித்த குதிரை மீது அமர்ந்திருந்தவனை யாரோ நமது அதிகாரி ஒருவர் என்றே எண்ணினேன். அவர் கூடவே அவருடைய சம்சாரமும் குதிரை மீது இருப்பதாக நினைத்ததால் அவர் அருகில் சென்று மார்பில் உள்ள அதிகார சின்னங்களை ஆராய்ந்து அவர் எந்த பிரிவை சேர்ந்த அதிகாரி என்பதை நிச்சயிப்பது எனக்கு உசிதமாகப்படவில்லை. அதை எங்களிடம் வந்து கேட்டு நிச்சயித்துக் கொள்வதுதான் உமக்கு உசிதமாகப்பட்டதோ என ஆத்திரத்துடன் கேட்டார் ஆடையூரார். இங்கே வீரசேகரன் தலையில் அடிபட்டு மூர்ச்சித்து கிடப்பதாகவும் அவசரமாக வைத்திய உதவி தேவை என்றும் அந்த முக்காடிட்ட பெண் சொன்னாள். நான் காவல் புரிந்த தெருவில் உள்ள ஒரு வைத்தியரை அவரது வீட்டிலிருந்து அவசரமாக எழுப்பி அழைத்து கொண்டு இங்கே ஓடி வந்தேன் என அந்த சோழிய அதிகாரி தமக்கு பின்னால் தூங்கி வழியும் ஒரு கிள வைத்தியரை முன்னுக்கு தள்ளினார். அனைவருமே முட்டாள்கள் என முனகினார் ஆடையூரார். தெருக்களில் காவல் புரிகிறவர்கள் முட்டாள்களாக இருக்கும்போது வீரபாண்டியர் வெகு சுலபமாக குதிரை மீது தப்பி பறந்து இந்த கம்மியர் சேரிய விட்டே இந்நேரம் குதிரையோடு மாயமாக மறைந்திருப்பார். அவனையும் அந்த பெண்ணையும் இனி நாம் விரட்டி பிடிக்க முடியும் என்கிற அல்ப நம்பிக்கை கூட எனக்கு அனாவசியமாக இல்லை என்ற ஜனநாதன் அந்த சொற்கள் காதில் விழுந்ததும் பெருமூச்சு விடும் வீரசேகரின் முகபாவத்தை கவனித்ததுமே சட்டென்று எல்லோரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, நாம் எல்லோரும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டோம்.
புலிவாயை மீன் என்கிற ஒரு சங்கேத வார்த்தையை நம்மிடம் குறிப்பிட்டு நம் வீரசேகரன் இந்த வீட்டிற்குள் நுழைந்தான். அந்த சங்கீத வார்த்தையை சொல்லாத எவரையுமே சந்தேகித்து தடுத்து நிறுத்தி சிறைபிடிக்கலாம் என, தேவைப்பட்டால் எந்த இடத்திலும் கொள்ளலாம் எனவும் எல்லோருக்கும் உத்தரவிட்டிருந்தோமே என கூறிய வண்ணம் அங்கு நின்ற மலையப்ப தேவரை நோக்கி, அதையும் மீறி குதிரையில் உள்ள வேடக்காரிகளை எப்படி சந்தேகிக்காமல் மேலே செல்ல அனுமதித்தீர்கள் என கேட்டான். அந்த குதிரையால் நம்முடைய சங்கீத வார்த்தையை சொன்னான், அதனால் தான் அனுமதித்தோம் என்றார் மலையப்பர். அவ்வாறே மற்ற அதிகாரிகளும் முத்திரையிடம் கூட அதையே சொன்னார்கள். புலிவாயை மீன் என்கிற சங்கீத வார்த்தை வீரபாண்டியனுக்கு தெரிந்திருக்கிறது. அதுதான் நம் புலிவாயிலிருந்து அந்த மீன் வெகு சுலபமாக நழுவி தப்பிவிட்டது என சிரித்தான் ஜனநாதன். எதிராளிக்கு எப்படி நம்முடைய சங்கீத வார்த்தை தெரிந்தது என ஆத்திரத்துடன் கேட்டான் முத்தரையன். இதென்ன அசட்டுத்தனமான கேள்வி! நம் தரப்பு ஆட்களில் எவனோ ஒருவன் தான் நம்முடைய பரம எதிரிக்கு அந்த சங்கீத வார்த்தையை சொல்லிக் கொடுத்திருப்பான். நமக்குள் நிச்சயமாக ஒரு துரோகி இருக்கிறான் என சொன்ன ஜனநாதன் சட்டென வீரசேகரனை கடைக்கண்ணால் கவனித்தான். அவன் முகமோ பேயடித்தது போல விகாரம் அடைந்தது. ராவணனை விட மாயா மகேந்திர ஜலம் படித்தவன் தான் வீரபாண்டியன் என சொன்ன ஆடையூர் நாடாழ்வார், அடுத்தபடியாக நாம் என்ன செய்வது ஜனநாத கச்சிராயரே என கேட்டார். இந்த வீட்டில் ஏதாவது கம்பராமாயண சுவடி அகப்பட்டால் இங்கேயே கதா காலட்சேபம் செய்து கொண்டு மீதமுள்ள இரவையும் கழித்து விடலாம். பொழுது விடிந்ததும் உம்முடைய பெருமாள் கோவிலுக்கு சென்று உம்முடைய மண்டகப்படியில் அனைவருமே பிரசாதம் வாங்கி சாப்பிடலாம். உமது பெருமாள் கோவில் புளியோதரை என்றால் என் படை வீரர்கள் நிறையவும் வெறுக்க மாட்டார்கள் என்றான் ஜனநாதன். உமது வானரப்படிக்கு எப்போதும் சாப்பிடுவதிலும் களியாட்டங்களிலும் தான் விருப்பம் அதிகம். அதன் தலைவரான நீரோ மரத்திற்கு மரம் தாவும் அனுமாரி போல ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு தாவி விடுவீர் என முணுமுணுத்த ஆடையுறார். நாம் இப்படி வீண் கதை பேசிக் கொண்டிராமல் வெளியே சென்று வேட்டையாடினாலாவது ஒருவேளை வீரபாண்டியன் பிடிபடக்கூடும் என்றார். உம்முடைய வெட்டியாட்களுக்கும் ஏதாவது வேட்டை என வேலை கொடுக்க வேண்டியதுதான். அனுமார் வால் போல நீளமாக நான் அணிவகுத்து மிகச் சிரமப்பட்டு அழைத்து வந்த எனது வானரப்படைகளுக்கு இன்று இரவு நான் உருப்படியான ஒரு வேலை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்றான் ஜனநாதன். முதலில் இந்த வீட்டை என்ன செய்வது அதை சொல்லும் என்றார் ஆடையூரார். இலங்கை வாசியின் வீட்டை லங்கா தகனம் செய்துவிட வேண்டியதுதான். கம்பராமாயணத்தில் லங்கா தகன காட்சியை பார்க்கும் போதெல்லாம் நானும் அப்படி ஒரு தகனம் செய்து பார்க்க வேண்டும் என ஆசைப்படுவது உண்டு. அதற்கு இப்போதுதான் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது என சிரித்த ஜனநாதன் ஒரு தீப்பந்தத்தை கொளுத்தி வீட்டிற்குள் வீசினான். அவனை பின்தொடர்ந்து அவனுடைய படை வீரர்கள் எல்லாம் ஆரவாரத்துடன் தீப்பந்தங்களை கொளுத்தி வீசி ஊர்மிளாவின் வீட்டையே தீக்கிரை ஆக்கலானார்கள். மயான தீப்போல ஊர்மிளாவின் வீட்டிலிருந்து கிளம்பிய அக்னி ஜுவாலைகள் ஆதிசேஷனின் ஆயிரம் நாக்குகள் போல அருகில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் பரவி தெருவெல்லாம் அமளி துமளிப்பட்டது. நடுநிசையில் வீடுகள் தீப்பிடித்து கொண்டதும் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டிய ஜனங்கள் பதறி துடித்தனர். எங்கும் பலவிதமான கூச்சல்களும் ஊளைகளும் பெண்களின் புலம்பல்களும் குழந்தைகளின் அழுகைகளும் பெருகின. அழிவு வேலை நடத்திய ஜனநாதனின் வானரப்படையினரும் இதர சொழிய படையினரும் வெற்றி கீதம் பாடியவாறு களியாட்டங்களுடன் சென்றனர். எதிர்பட்ட பாண்டிய ஜனங்கள் ஆத்திர ஓலங்களையும் சாபங்களையும் பொருட்படுத்தாமல் எதிர்த்தவர்களின் வீடுகளை எல்லாம் சுறையாடி கைக்கு கிடத்த பொருட்களை எல்லாம் கவர்ந்து சென்றனர். வானரப்படையினருக்கு அன்று நல்ல வேட்டை கிடைத்தது. வீரசேகரன் விழிகள் மட்டுமே ஊர்மிளாவின் வீட்டின் மீதே பதிந்திருந்தன. அவன் ஏக்கத்துடன் தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பதையும் ஏழை பாண்டிய ஜனங்கள் படும் துன்பங்களைக் கண்டு பொறுக்க முடியாமல் மனம் பதறுவதையும் அவன் அருகில் குதிரை மீது வந்து கொண்டிருந்த ஜனநாதன் ஓரக்கண்ணால் கவனித்துவிட்டு விஷமமாக புன்னகை செய்தான். பார்த்தாயா தம்பி, என் கைகளால் நடத்திய லங்கா தகனத்தின் மகிமையை! வீடுகளை அக்னி தேவனுக்கு இறை கொடுக்கும் பாண்டிய ஜனங்கள் இனி என்ன செய்வார்கள் தெரியுமா? அட்டுழியமே உருவான நமது சோழ ஆதிக்கத்தை இந்த நாட்டை விட்டு அடித்து விரட்ட வேண்டும் என ஆத்திரம் கொள்வார்கள். இதற்கு பழிக்கு பழியாக நமது குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகளின் தலைநகரை தீக்கிரையாக்க வேண்டும் என வீர பிரதிஜை செய்து கொள்வார்கள். அது என்றாவது ஒரு நாள் நடந்தே தீரும்.
என்னுடைய இந்த மாபெரும் கைங்கரியத்திற்காக நமது சோழிய அரசாங்கம் என் கைகளுக்கு வீர கங்கணங்கள் பரிசளிக்கும் என சொல்லி சிரித்தார் ஜனநாதன். இப்போது தீயை அணைக்காவிட்டால் இந்த அழகிய மதுரை மாநகரெங்கும் அது பரவி மாட மாளிகைகளை எல்லாம் நாசமாக்கி பாண்டியர்களின் தலைநகரே அழிந்து போகும் என்றான் வீரசேகரன் துக்கத்துடன். குரங்கிரி சூடையடிட கெட்டது கொடி நகர் என இலங்கை வேந்தன் இதயம் குபறினான் தம்பி. ஆனால் அழிந்து போன இலங்கையை விட பன்மடங்கு அழகான இலங்கையை உருவாக்கிவிட்டான் மயன் எனும் சிற்பி. அதுபோல அக்னியால் அண்ட முடியாத புதிய தலைநகரை உருவாக்க பாண்டிய மன்னன் ஒருவன் தோன்றுவான். நான் இங்கு இட்டத்தி பாண்டியரின் நெஞ்சங்களிலே பழித்தீயாக பல காலத்திற்கும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் தம்பி என்றான் ஜனநாதன். அந்த சமயம் ஊர்மிளாவின் வீட்டில் அடிப்பாகத்தில் எரிந்து கொண்டிருந்த தீயின் நாக்குகள் மேன்மாடியை எட்டி துளாவின. அதை சுட்டி காண்பித்து வீரசேகரன் உடலெல்லாம் நடுங்கியவனாக ஜனநாதனிடம், அதோ அங்கே தீ, ஊர்மிளாவின் மேன்மாடும் எரிய போகிறதே, அவள் எனக்காக அங்கே காத்திருந்தால் அவளும் சேர்ந்து தீயில் எரிந்து போவாளே என மனம் பதறினான். ஊர்மிளா யார்? காத்தவராயனின் தர்ம பத்தினி இல்லையா என கேட்டான் ஜனநாதன் விஷமமாக. இனி அந்த பந்தம் அவளுக்கு கிடையாது. எப்போது அவளுடைய வீட்டில் அவளும் அவளுடைய தமையனும் சிக்கிக் கொண்டிருக்கும் போது அவளுக்கு உதவி செய்யாமல் காத்தவராயன் காற்றாக பறந்து விட்டானோ, எப்போது ராஜசேவை என்னும் தர்மத்தை புறக்கணித்துவிட்டு அவன் தன்னுயிரை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளும் கோழையாகிவிட்டானோ, எப்போது தன் தர்ம பத்தினியை எதிரிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற தர்மத்தை மறந்து விட்டானோ, அப்போதே அவனுக்கும் அவளுக்கும் உள்ள தார்மீக பந்தம் அறுந்து விட்டது. அதை ஊர்மிளாவே தன் வாயால் சொன்னாள் என்றான் வீரசேகரன். ஓ, மனசாட்சிக்கு பொருத்தமான தார்மீக விளக்கம்தான். சரி சரி, அவளுடைய தமையன் என்பது யார்? வீரபாண்டியனா என கேட்டான் ஜனநாதன். வீரசேகரன் குழம்பினான். தம்பி, ஒற்றுப்படை தலைவனான இந்த ஜனநாதனிடமிருந்து ஆதி சிவனால் கூட தனது ரகசியங்களை மறைக்க முடியாது. புலிவாயில் மீன் என்கிற நம்முடைய ரகசியமான சங்கேத வார்த்தையை வீரபாண்டியன் திருப்பிச் சொல்லாமல் இருந்திருந்தால் ஒருபோதும் அவன் நம் கையில் இருந்து தப்பி சென்றிருக்க முடியாது. அந்த சங்கேத வார்த்தையை அவனிடம் சொன்ன துரோகி உன்னை தவிர வேறு யாராக இருந்திருக்கவும் முடியாது. வீரபாண்டியன் ஊர்மிளாவின் தமையனாக இருந்திராவிட்டால் அவனை ஒருபோதும் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு நீயும் அனுமதித்திருக்க மாட்டாய். அது கிடக்கட்டும் தம்பி. கடமை வீரனான நீ செய்த மகத்தான ராஜ துரோகத்திற்கு பிரதியாக அந்த உத்தமி உனக்கு என்ன தியாகம் செய்வதாக வாக்குறுதி அளித்தாள் என கேட்டான் ஜனநாதன். அவள் தன் தர்மம், உற்றார், உறவினர், குடும்பம் அனைத்தையுமே துறந்து என்னோடு வாழ வந்து விடுவதாக சத்தியம் செய்தாள். அவள் அந்த எரியும் வீட்டில் எனக்காக காத்து கொண்டிருப்பாள் ஜனநாதா? நிச்சயம் அந்த வீட்டில் இருக்க மாட்டாள். எந்த தமையனுக்காக அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு துணிந்து உன்னிடம் சத்தியம் செய்து கொடுத்தாலோ அந்த தமையனை வழியனுப்பி அவன் பத்திரமாக தப்பிச் சென்றதை தன் கண்ணால் பார்த்து திருப்தி அடையும் வரை அவள் திரும்பி வரவே மாட்டாள். இந்நேரம் அவள் வீரபாண்டியனை வழியனுப்பிவிட்டு என்னை எதிர்நோக்கி அந்த வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தால் தீயில் அகப்பட்டுக் கொண்டிருப்பாளே என பதறினான் வீரசேகரன். இல்லை, அவள் அந்த உத்தேசத்துடன் போயிருக்க மாட்டாள். இனி அந்த வீட்டில் அவள் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டாள். தன் தர்மத்தை நினைவூட்டும் இந்த வீட்டை அவள் இனி திரும்பி கூட பார்க்க விரும்ப மாட்டாள். அப்படியெனில் என்னை ஊர்மிளா ஏமாற்றிவிட்டு வீரபாண்டியனோடு ஓடியிருப்பாள் என சொல்கிறாயா? இல்லை ஜனநாதா, அப்படி இருக்காது. அவள் என்னிடம் சத்தியம் செய்த போது அவள் கண்களிலே ஜொலித்த பார்வை, அவள் சொல்வது எல்லாம் அவளது இதயத்திலிருந்து வரும் வாசகம் என எனக்கு உணர்த்தியது. என் ஊர்மிளா என்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டாள், ஏமாற்றவே மாட்டாள். அவ்வாறு நீ நம்பினால் இனி அவளை பற்றி கவலைப்படாதே. ஒரு பெண் உனக்காக ஒரு காரியம் செய்ய துணிந்து விட்டால் தானாகவே வழி தேடிக் கொள்ளும்படியான சாமர்த்தியம் அவளுக்கு ஏற்பட்டுவிடும். இல்லை ஜனநாதா, எனக்கு கொடுத்த வாக்கை மீற முடியாமல் தீயில் எரிந்தி போய்விட அந்த வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தால் என்ன செய்வது? நீ ஏன் அந்த வீட்டை தகனம் செய்தாய்? எனக்கும் அதே வீட்டில் தகனக்கிரியை செய்யவா என பொறுமினான் வீரசேகரன். லங்கா தகனத்தின் தாத்பரியத்தை சொல்கிறேன் கேள் தம்பி. அனுமார் வாளால் சுட்ட தீயினால்
இலங்கை மாநகரம் அழிந்தது என இலங்கை வேந்தன் இதயம் குமுறினான் என்றும், ஆனால் அதைவிட புதியதான இலங்கையை மயன் உருவாக்கி தந்தான் என்றும் சொன்னேன் அல்லவா? ஒன்று அடியோடு அழிந்து போனால்தான் அதிலிருந்து முற்றிலும் புதுமையான வேறு ஒன்று உதயமாகும். ஒரு ஜீவனின் உடம்பு அழியும் போதுதான் தன் பழைய பந்தங்களை எல்லாம் மறந்துவிட்டு முற்றிலும் புதியதாக மறுஜென்மம் எடுக்கிறது. இந்த தாத்பரியம் உனது ஊர்மிளாவின் வீட்டிற்கும் பொருந்தும். அவளுடைய பழைய தர்மத்தை நினைவூட்டும் அந்த வீடு அடியோடு அழிந்து சாம்பலான பிறகுதான் அவள் புனர்ஜென்மம் அடைந்தவள் போல முற்றிலும் புதுமையான ஒரு வீட்டில் உன்னோடு புதிய குடும்பம் நடத்துவாள். அது மட்டுமல்ல, எரியும் அந்த வீட்டில் உன்னையும் அவளையும் தொடர்பு படுத்தி உன்னை சதிகாரன் என காட்டும் காதல் சின்னங்களோ வேறு எதிரிகளின் வீட்டிற்கு ரகசியமாக வழிநடத்தும் சுரங்கங்களோ அந்த வீட்டில் இருக்குமானால் அவை நம் அதிகாரிகளின் கண்களில் தட்டுப்படாமல் மறைந்துவிட வேண்டும் என்றால் அந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தி விடுவதுதானே உற்ற நண்பனின் புத்திசாலித்தனமாகும் என்றான் ஜனநாதன். அப்படியானால் எனக்காகத்தான் ஊர்மிளாவின் வீட்டை கொளுத்தினாயா? இல்லை தம்பி, நாளை உனது விவகாரம் விசாரணைக்கு வந்து உன்னோடு சம்பந்தப்பட்டவன் என என்னை நிலைநிறுத்தாமல் இருப்பதற்காக நான் அந்த வீட்டை தீயில் எரித்த சாட்சியே போதுமான சாட்சியாக விளங்கும். ஜனநாதா, கள்ளர்களும் காமாந்தர்களும் தெருவெல்லாம் மட்டமிடும் இந்த நிசை நேரத்தில் ஊர்மிளா என்னை எதிர்பார்த்து நிற்கதியாக எங்கெல்லாம் அலைவாளோ? அவள் முடிவு என்னவாகுமோ? அவளை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். அது வெகு சுலபம் தம்பி, அவளே உன்னை கண்டுபிடித்துக் கொள்வாள். எங்காவது தனக்கு தெரிந்தவர்கள் வீட்டிற்கு போய் தண்ணி இருப்பாள். பொழுது விடுவதற்குள் தனது பெயரை தாரா என்றோ அகல்யா என்றோ மாற்றி வைத்துக் கொண்டு விடுவாள். நாளை பொழுது விடிந்ததும் உனக்கு வினோதமான ஒரு அழைப்பு வரும். அங்கு அவளை விசித்திரமான முறையில் சந்திக்கும்படி என்றான் ஜனநாதன். இல்லை ஜனநாதா, ஊர்மிளாவிற்கு இந்த மதுரையில் தெரிந்தவர்கள் வீடு என்று எதுவும் இல்லை. சுய தர்மத்திற்கு புறம்பாக என்னோடு வாழ துணிந்து விட்ட பிறகு அவள் தனக்கு தெரிந்தவர் யார் முகத்திலும் விழிக்கவும் மாட்டாள். அவளுக்கு வேறு புகலிடமே கிடையாது. ஊர்மிளாவை நான் கண்டுபிடிக்கவே முடியாது என புலம்பினான் வீரசேகரன். தம்பி, நீ அவளை கண்டுபிடிக்காத வரையில் உனக்கும் நல்லது அவளுக்கும் நல்லது. அவளோடு நீ வாழ நினைப்பது மரணத்திற்கு சமமானது. இல்லை, அவள் இல்லாமல் நான் உயிர் வாழவே மாட்டேன். இப்போதே இறந்து விடுவேன். ஊர்மிளாவின் காதல்தான் உன்னை கொள்கிறது. கொல்லட்டும், அது என்னை கொல்லட்டும். ஆனால் அந்த மரண துடிப்பு கூட எனக்கு இனிக்கும். ஆம், சாவு ஒன்றுதான் எனக்கு நிம்மதி தரக்கூடியது. நான் பிறந்தது முதலே சாவை நோக்கியே ஓடிக்கொண்டிருப்பதாக உணர்கிறேன். மனிதனுக்கு துக்கமோ காதலோ அதிகரிக்கும் போதுதான் தத்துவ சிந்தனைகள் உதயமாகின்றன. ஆனால் எனக்கோ உன் நிலையை பார்த்ததும் நாளை நடக்கப் போகும் அரசியல் வேலைகள் தான் உதயமாகின்றன. நாளை என்ன நடக்கப் போகிறது? நீ காதலால் பித்து பிடித்தவன் போல நாசப்பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். இனி நீ சர்வ நாசத்தைத்தான் காணப்போகிறாய். அரசியல் என்னும் உச்சி மலையிலிருந்து ஒரு துரும்பின் மீது கொண்ட காதலுக்காக அதல பாதாளத்தில் சறுக்கி விழுந்து விட்டாய். இனி நான் அரசியல் அந்தஸ்தை இழந்து விடுவேனா? அது மட்டுமல்ல, நமது சோழியரின் எதிரிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்வது ராஜ துரோகமாகும். அது நமது அரசாங்கம் ஒரு விதி வகுத்திருக்கிறதே, உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும். நீ நம்முடைய பரம வைரியான வீரபாண்டியனோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தாய் என்பதை பலமாக நிரூபிக்க முடியும். அந்த அளவிலேயே நீ துரோகியாகிவிட்டாய் தம்பி. இன்று இரவோ நீ மாபெரும் குற்றம் ஒன்றை செய்திருக்கிறாய். நாளை அவசரமாக நமது சோழிய சபை கூடும். வீரபாண்டியனுக்கு புலிவாயில் மீன் என்ற நம்முடைய சங்கேத வார்த்தையை சொல்லி அவனை ஏன் தப்பி செல்ல அனுமதித்தாய் என நமது சபை உன் மீது சரமாரியான கேள்விகளை அள்ளி வீசும். ஜனநாதா, நமக்கு வீரபாண்டியன் விரோதி என்பதை மறந்து விடவில்லை. ஆனால் அவன் யுத்த களத்தில் தான் எனக்கு எதிரி. நிராயுத பாணியாக ஒரு வீட்டில் பதுங்கி இருக்கும் ஒரு மாவீரனை கோழை போல பதுங்கி சிறைப்பிடிக்க நான் விரும்பவில்லை. சிங்கம் சிங்கத்தோடு மோதி போரிடுமே தவிர குயுக்தியான முறையில் வலை விரித்து பிடிக்கும் நரிவேலை செய்யாது. இன்று போய் நாளை போர்க்களத்திற்கு வா என்றுதான் வீரபாண்டியனுக்கு அறை கூவினேன். அவ்வளவு பெரிய வீரத்தையும் கண்ணியத்தையும் நமது சோழிய ராஜதந்திரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தம்பி.
வீரபாண்டியன் அந்த வீட்டிலிருந்து தப்பிச் செல்லும் போது நீ கண் கொண்டு பார்க்க முடியாமல் தலையில் அடிபட்டு மூர்ச்சித்து கிடந்த சம்பவத்தை நான் நம்பினாலும் முத்தரையன் அதை ஒருபோதும் நம்ப விடமாட்டான். பிறன் மனைவி மீது கொண்ட இச்சைக்காக அவளுடைய அண்ணனை தப்பியோட விட்ட துரோகி என்றுதான் நீ பழித்தூற்றப்படுவாய் தம்பி. நாளை நீ குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படுவாய். என் மீது? அப்படி நாளை யார் குற்றம் சாட்டப் போவது? முத்தரையனா? இல்லை, அந்த பெருமையும் அதற்குரிய பரிசுகளும் அவனுக்கு கிடைக்க விடமாட்டேன். அவனை நான் முந்திக்கொண்டு விடுவேன். நாளையே ஆயுத பாணிகளான மாபெரும் காவலர்களுடன் உன்னை சிறைப்பிடிக்க நானே வந்தாலும் கூட நீ ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இராது. கடமைக்காக தன் நண்பனையும் சிறைப்பிடித்தான் ஒரு கர்ம வீரன் என கல்வெட்டுகள் என்னை புகழும். என்னை அரசியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என நீ ஆதி முதலே கங்கணம் கட்டி கொண்டிருந்தாய். இப்போது உனக்கு அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இப்போதே வேண்டுமானாலும் என்னை சிறைப்பிடித்துச் செல். விசாரணையின் போது நான் வாயை திறக்கப் போவதில்லை. எல்லோரும் சேர்ந்து என்னை கொன்று விடட்டும். காதலால் பெத்து பிடித்ததாக நீ சொன்ன என் தலையை யானை காலில் மிதிக்கும்படி மரண தண்டனை விதிக்கட்டும். இனி மரணம் ஒன்றுதான் எனக்கு நிம்மதி. நீ அடைய போவது பலர் பாராட்டும் வீர மரணம் அல்ல, பிறன் மனைவியை இச்சித்த பொன்மகன், பித்த வெறியனாக பிறந்த பொன்னாட்டிற்கு ராஜ துரோகம் புரிந்த பேயன் என்றெல்லாம் பழி தூற்றப்பட்டு மரணத்தோடு மிதிக்கப்படுவாய். போதும் ஜனநாதா, அந்த சாவை எனக்கு பயங்கரமாக்கி காட்டாதே. ஒரு பெண் தனது சுய தர்மத்தையும் எனக்காக துறந்துவிட துணிந்து விட்டதாக சொன்ன பிறகுதான் எந்தவித மான அபிமானங்களையும் துறந்துவிட சித்தமாகிவிட்டேன் நான். இனி எத்தகைய பழியோடு கூடிய மரணத்தையும் நான் பரம ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்வேன். ஊர்மிளாவிற்காக நான் நரகத்திற்கு கூட போக முன்வந்து விட்டேன் ஜனநாதா. வீரசேகரா, உன்னை துரோகி என பலர் தூற்றும்படியான நிலைமை ஏற்பட்டால் உன் அருமை நண்பன் என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வாய்? என்னை புறக்கணித்து விடுவாயா? என் முகத்திலே விழிக்காமல் போய் விடுவாயா? உன் கையாலேயே கத்தி எடுத்து என் கழுத்தை வெட்டி எரிந்து விடுவாயா? இல்லை தம்பி, உன்னை கொண்டு போய் ரகசியமாக ஒரு கிடங்கிற்குள் பதுக்கி வைப்பேன். பிறகு காணாமல் போன சரக்கு என கூறி உன்னை தேடி கண்டுபிடிக்கும்படி ஊரெங்கும் பறைசாற்றுவேன். வீரபாண்டியனை அவனுடைய கூட்டத்தாரோடு சேர்ந்து பிடிப்பதற்காகத்தான் அவனை நீ தப்பியோடு அனுமதித்திருக்க கூடும் என்றும், அதை தெரிந்து கொண்ட எதிரிகள் உன்னை தூக்கி கொண்டு போய் சித்திரவதை செய்து பசியாலும் பட்டினியாலும் உன்னை அணு அணுவாக சாகடித்து விடக்கூடும் என்றும் நான் புது விளக்கம் கொடுப்பேன். பிறகு நானே என் சூரத்தனத்தை எல்லாம் காட்டி உன்னை தேடி கண்டுபிடித்து சிறை மீட்டு வந்ததைப் போல உன்னை கொண்டு வந்து நமது அரசாங்கத்திடம் சேர்ப்பிப்பேன். உன்னை சிறந்த தேசபக்தன் என சோழிய அரசாங்கம் புகழும். உன்னை மீட்டு வந்ததற்காக எனக்கு மேலும் பரிசுகள் கிடைக்கும். ஆனால் தம்பி, சதிகாரி என கருதப்படும் ஊர்மிளாவோடு நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் இதெல்லாம் நடைபெற முடியாது. உனக்கு அரசியல் வேண்டுமென்றால் உன் காதலியை மறந்துவிட வேண்டும். காதல் வேண்டுமென்றால் அரசியலை மறந்துவிட வேண்டும். இப்போது உன் தலைவிதியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பை உனக்கே கொடுக்கிறேன். இல்லை ஜனநாதா, ஊர்மிளா இல்லாத எந்த வாழ்வையுமே நான் விரும்பவில்லை. அவளுக்காக என் அரசியல் அந்தஸ்தை இழந்து அழிவு பாதையை நோக்கி தலை தெரிக்க ஓடுகிறேன் என்று வேண்டுமானாலும் நீ எண்ணிக்கொள். ஆனால் அந்த பாதையில்தான் விதி என்னை செலுத்துகிறது. அது ஒன்றுதான் எனக்கு இந்த உலகில் ஜீவன் உள்ளதாகவும் தோன்றுகிறது. வீரசேகரா, இது நான் உனக்கு அளிக்கும் கடைசி சந்தர்ப்பம். வேண்டாம் ஜனநாதா, அரசியலுக்காக என் காதலை நான் இழக்க மாட்டேன். சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு ஊர்மிளா எனக்காக சகலத்தையும் துறந்துவிட்டு வரும்போது அந்த அவளைக்கு அஞ்சாதே என நான் புகலிடம் கொடுக்காவிட்டால், அந்த ஆண்மையற்றவனாகிவிட்டால் அரசியல் அந்தஸ்திற்காக அவளை புறக்கணிப்பேனே ஆனால் அவள் ஏமாறி ஏங்கி நிற்கதியாக மடிவாளே ஆனால் அதை விட கீழ்த்தரமான காரியம் இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. உனக்கு காதலியின் பித்து வெறி முற்றிவிட்டது. இனி அதற்கு வைத்தியம் கிடையாது. ஆமாம், இனிமையான அந்த பித்து வெறி தன் ஆயுள் பரியந்தம் இருக்க வேண்டும் என நோயாளி என்னும் போது அதை குணப்படுத்த வைத்தியம் யாரும் இல்லை. நீ போய் வா ஜனநாதா. வீரசேகரா, நீ எங்கே போகிறாய்? தீப்பிடித்து எரியும் அந்த வீட்டிற்கா? மறுபடி சூன்யமான அந்த மாய வலையின் கூண்டிற்கா? ஆமாம், அங்கே எனக்காக ஊர்மிளா காத்திருக்கிறாளா என பார்க்க போகிறேன். ஊர்மிளா, நீ என்னை ஏமாற்றி ஓடியிருக்க மாட்டாய்.
அப்படி வஞ்சிக்கக்கூடிய சுபாவம் உன்னிடம் இருக்கும் என நம்ப மாட்டேன், ஒருபோதும் நம்ப மாட்டேன் ஊர்மிளா என வீரசேகரன் நீண்ட பெருமூச்சு விட்டு வேகமாக நடந்தான். நீ வீரசேகரா, நானும் உன் கூட துணிக்கு வருகிறேன். அந்த வீட்டின் தீயில் இருந்து கிடக்கும் ஏதாவது தந்த பதுமையை பார்த்துவிட்டு ஊர்மிளா என அதை எண்ணிக்கொண்டு நீயும் தீயில் இருந்து விடுவாய். நீ சாகத்தான் வேண்டுமென்றால் அது சரியானதாகவும் யாருக்காவது பிரயோஜனப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என ஜனநாதன் சொல்லிக்கொண்டே குதிரையில் இருந்து கீழே குதித்து வீரசேகரனை பின்தொடர்ந்தான். அவ்விருவரும் ஊர்மிளாவின் வீட்டை நெருங்கும் போது அதன் பல பாகங்கள் தீயில் எரிந்து கருகிக் கொண்டிருந்தன. மர உத்திரங்களும் சில சுவர்களும் முறிந்து விழுந்து கொண்டிருந்தன. வீட்டில் உள்ள பல கூடங்களும் மாடங்களும் தீப்பொறிகளோடு கூடிய மேகப்படலங்களைப் போல புகை கக்கிக் கொண்டிருந்தன. அந்த வீட்டை சுற்றி தெருவில் உள்ள வீடுகளில் எல்லாம் தீப்படலங்களும் தீ ஜுவாலைகளும் நிராதாரமான ஜனங்களின் கூக்குரல்களும் வானை முட்டும் அளவு பெருத்த அளவில் பொங்கிக் கொண்டிருந்தன. வீரசேகரன் தன் முகம் எல்லாம் வியர்த்து கொட்ட வெறிப்பிடித்தவன் போல அந்த வீட்டை நோக்கி ஓடினான். ஐயோ, அந்த வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு அறையில் ஊர்மிளா காத்திருப்பாளேயானால், தீப்பிழம்புகளால் சூழப்பட்டு என்னை அழைத்த வண்ணமே கீழே மூர்ச்சித்து விழுந்திருப்பாளேயானால் அவளது கதி என்ன ஆகும்? அவள் எரிந்து போவதற்குள் காப்பாற்ற வேண்டும். இல்லையெனில் அவளுடைய அழகான உடல் தீயில் கருகுவதற்கு முன்பே அவளை சேர்த்து அணைத்துக் கொண்டு நானும் சேர்ந்து இறந்து விட வேண்டும். இப்படியெல்லாம் வீரசேகரன் முணுமுணுத்தபடியே துயரத்தாலும் ஆசையாலும் தன்னையே மறந்து அந்த வீட்டின் கதவை நோக்கி பாய்ந்தான். அந்த கதவு தீயில் இருந்து கீழே விழுந்து அதன் பிரளயத்தை வாசலை அடைத்துக் கொண்டிருந்தது. வீரசேகரன் சற்றும் அதை பொருட்படுத்தாமல் தீக்குள் பாய்ந்து அந்த வீட்டிற்குள் ஓடினான். உடலெங்கும் இரும்பினால் ஆன கவசங்கள் அணிந்திருந்த ஜனநாதனும் தீக்குள் பாய்ந்து வீட்டிற்குள் ஓடினான். கீழ் வீட்டில் மர உத்திரங்களில் சில தீப்பிடித்து எந்த கணமும் முறிந்து விழுந்து விடுவதைப் போல எரிந்து கொண்டிருந்தன. ஊர்மிளாவின் படுக்கை அறையுள்ள மீன் மடத்திற்கு வழி நடத்தும் படிக்கட்டுகளில் பின்னால் ஓடிவரும் ஜனநாதனின் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் வீரசேகரன் பாய்ந்து ஏறினான். ஊர்மிளா, ஊர்மிளா, எங்கிருக்கிறாய் என வீரசேகரன் கூவிக்கொண்டே அந்த வீட்டிற்குள் சகல அறைகளையும் சந்து பொந்துகளையும் ஓடி பார்த்தான். எவருமே அந்த வீட்டில் தென்படவில்லை. எங்கு திரும்பினாலும் தீ பிழம்புகளும் முறிந்து விழும் மரப்பலகைகளும் உத்திரங்களுமே எதிர்பட்டன. வீரசேகரா, இந்த வீட்டில் இப்போது தேலும் அரணைகளுமே பகிரங்கமாக வசிக்கின்றன. ஊர்மிளா நிச்சயமாக இந்த வீட்டில் இருக்க மாட்டாள். இனி அவள் இங்கே வரவும் மாட்டாள். அவளை முன்னிட்டாவது உன் உடலை தீயில் பொசகிக் கொள்ளாமல் வா, வெளியே போய் விசாரிப்போம். வீரபாண்டியனோடு அவள் தப்பி ஓடும்போது கம்மியர் சேரியில் உள்ள தெருக்களில் அவளை யாராவது கவனித்திருக்க கூடும் என்றான் ஜனநாதன். அந்த அற்ப நம்பிக்கையால் கவர்ந்து இழுக்கப்பட்ட வீரசேகரன் ஜனநாதனை பின்தொடர்ந்து கம்மியர் சேரியில் உள்ள தெருக்களில் போனவர் வந்தவர்களையெல்லாம் விசாரித்தான். தெருக்களில் உள்ள குறுக்கு சந்துகள், வீடுகளின் இடைவெளிகள் முதலானவற்றை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தான். அதனால் ஒரு பலனும் இல்லை. ஊர்மிளா போன சுவடே தெரியவில்லை. வீரசேகரன் சோர்ந்து போய் பெருமூச்சு விட்டான். மறுபடி ஊர்மிளாவின் வீட்டருகே வந்தான். அந்த வீடு நெருப்பில் சாம்பலாகி கொண்டிருந்தது. அதோடு ஊர்மிளாவை பற்றிய அவனுடைய நம்பிக்கையும் ஏன் அவனுடைய சகலமுமே சாம்பலாகிவிடும் போல் இருந்தது. வீரசேகரா, மனித யத்தத்தினால் முடிந்த அளவு உன் ஊர்மிளாவை எங்கும் தேடி பார்த்து விட்டோம். இனி கடவுள் யத்தனம் இருந்தால்தான் அவளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பெண்ணை நம்பினாலும் கடவுளின் உதவியை ஒருபோதும் நம்ப முடியாது என்றான் ஜனநாதன். அப்படியானால் ஊர்மிளா அகப்படவே மாட்டாளா? என்னை ஏமாற்றிவிட்டு வீரபாண்டியனோடு தப்பி என் கண்ணில் தட்டுப்படாதபடிக்கு எங்காவது ஓடி மறைந்திருப்பாளா? வீரபாண்டியன் இன்று இரவு இந்த வீட்டிலிருந்து தப்புவதற்கு நான் உதவி செய்தால் அவள் சகலத்தையும் துறந்துவிட்டு என்னோடு வாழ வருவதாக எத்தனையோ முறை சொல்லாலும் பார்வையாலும் சத்தியம் செய்தாளே, அந்த சத்தியம் எல்லாம் பொய்தானா? அவளுக்கு இந்த உதவி செய்வதால் நாளை என் கதி என்ன ஆகும் என அவளுக்கு நன்றாக தெரியுமே. தெரிந்திருந்தும் என்னை இப்படி வஞ்சிப்பாளா? வஞ்சிக்கும் இருதயம் அவளுக்கு இருக்குமா? அண்ணன் உயிரை கொல்ல வந்தவனே, உன்னிடம் பொய் சத்தியம் கொடுத்துவிட்டு அண்ணனுடன் தப்பி ஓடிவிட்டேன், உன்னை நன்றாக ஏமாற்றிவிட்டேன் என ஏசி காட்டக்கூட என் ஊர்மிளா வரமாட்டாளா? அண்ணன் உயிரை காப்பாற்றுவதற்கு பிரதியாக என் பெண்மையை வழி கேட்டவனே, உன் முகத்தில் இனி விழிக்கவே மாட்டேன் என போயிருப்பாளா?
அப்படி மட்டும் போயிருந்தால் என்னை ஏன் அந்த வீட்டிலேயே கொன்றுவிட்டு போகவில்லை? நான் அணு அணுவாக ஏங்கி சாக வேண்டும் என எண்ணினாளா? அவளை முன்னிட்டு நான் துரோகியாகி மரண தண்டனை விதிக்கப்பட்டு வழிபட நான் சாகும்போது கூட அவள் தன்னுடைய ஒரு கண்ணீர் துளியையாவது காட்ட என் முன்னால் வரமாட்டாளா என வீரசேகரன் நம்பிக்கையற்ற குரலில் பலவாறாக புலம்பலானான். முட்டாளே, வீணாக இப்படி புலம்புவதால் என்ன பயன் என்றார் ஜனநாதன். ஆமாம், அவள் என்னை முட்டாளாக்கி விட்டாள். காதலை காட்டி என்னை ஏமாற்றி விட்டாள். ஆயிரம் சத்தியம் கூறி அடியோடு வஞ்சித்து விட்டாள். அவள் இனி என் கண்ணில் தட்டுப்படவே மாட்டாள். என்னோடு வாழ வரமாட்டாள். அவளுக்காக நான் ஏங்கி சாவதை காண வரமாட்டாள். என் கையில் இருந்து தப்புவதற்காகவே நயவஞ்சகமாக அவள் ஒரு நாடகம் நடத்திவிட்டாள் என வீரசேகரன் பொறுமினான். வீணாக மனதை குழப்பிக் கொள்ளாதே. கடல் ஆழம் கண்டாலும் காரிகைகளின் நெஞ்சாலும் காண முடியாது என ஒரு வசனம் உண்டு. பொழுது விடுவதற்குள் நீ எதையும் தீர்மானம் செய்துவிட முடியாது. நீ நேரே உனது பாசறைக்கு சென்று உனது படை வீரர்களின் முகங்களை எல்லாம் கடைசி முறையாக பார்த்துவிட்டு உனக்கு தேவையானதை எல்லாம் எடுத்துக்கொண்டு தலைமறைந்து விடு. ஏனெனில் பொழுது விடிந்ததுமே உன்னை விசாரணைக்கு சிறைப்பிடித்துச் செல்ல நேர்ந்தால் நேரே உனது பாசறைக்குத்தான் நான் படை வீரர்களை அணிவகுத்துக் கொண்டு வருவேன். உன் வீட்டிற்கும் போகாதே. அங்கே பைத்தியக்காரி சிவகாமி உன்னை பிடித்துக் கொண்டு விடுவாள். நீ பாசறையில் இல்லையென்றால் உன்னை வேட்டையாடி சிறைப்பிடிக்க உன் வீட்டிற்கும் வருவேன். பொழுது விடிந்து சூரியோதயம் வெளிக்கிளம்புவதற்குள் உனது தலைமறைவு படலம் முடிந்துவிட வேண்டும் என எச்சரித்தான் ஜனநாதன். ஊர்மிளா இல்லாமல் நான் தலைமறைந்து ஓட மாட்டேன். மரண பூமியில்தான் தலை சாய்ப்பேன். உன் மரணத்தை பற்றி பிறகு யோசித்துக் கொள்ளலாம் தம்பி. உன் ஊர்மிளாவின் முடிவு தெரியாமல் உனது முடிவை பற்றி நீ யோசிக்க முடியாது. நான் சொல்லும்படி செய். பாசறையிலிருந்து உன் மாறு வேடங்களுக்குரிய ஆடை அணிகளை எடுத்துக்கொண்டு நான் சொல்கிற இடத்தில் மறைந்திரு. அப்புறம் என் அனுமதி இல்லாமல் அந்த இடத்திலிருந்து எதை உத்தேசித்தும் உனது தலையை வெளிக்காட்டாதே, பத்திரம் என ஜனநாதன் சொல்லிவிட்டு வீரசேகரிடம் ஒரு சாவியை கொடுத்து அவன் இனி நடந்து கொள்ள வேண்டிய முறைகளை எல்லாம் ரகசியமாக விளக்கி கூறிவிட்டு அவனை பிரிந்து தனது குதிரை மீது வேகமாக சென்றான். அவன் குதிரை மறையும் வரை வெறித்து பார்த்து கொண்டிருந்த வீரசேகரன் மெல்ல தன் பாசறையை நோக்கி நடந்தான். அவன் மனதில் சூன்யமும் நிராசையுமே நிலவி இருந்தன.